Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை நான் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, உள்ளேயே ஃப்ரீசரும் அட்டாச் ஆகி தான் இருக்கும். இது வந்து 3-star ஃப்ரிட்ஜ், ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கும். ஒரு 3 பேர் அளவில் இருக்கவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ளே பார்ப்போம். நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோக்கா. இப்போ வந்து லாக்டவுன் பீரியட்னால நாங்கள் இருக்க இடத்துல எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. ஒரு நார்மலாக ஒரு வெஜிடபிள்ஸ் கூட நிறைய கரெக்டாக கிடைக்கிறதில்ல. ஸோ வந்துட்டு இது அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்கிறக்கு தேவைப்படும் சொல்லிட்டு பீஸும் கார்ன் மட்டும் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. இது வந்துட்டு நான் இதுவரைக்கும் இன்னும் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலை, இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். சப்போஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் உள்ள வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் தேங்காய் திருவல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பத்து தேங்காய் திருவல் ரெண்டையும் வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் சமைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் செய்கிறதுக்கு லைட்டாக இந்த தேங்காய் பூ தூவி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீசர்லேயே இருக்கனால ரொம்ப ஹார்டாயிரும். நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம அந்த தேங்காய் துருவலை வெளியே எடுத்து வச்சிடணும் தேவையான அளவுக்கு. இதே இப்போ தேங்காய் பத்து நம்ம மறந்துட்டோம் வெளியே எடுத்து வைக்க, அப்போதைக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு அந்த இதுக்குள்ளே வந்து அந்த தேங்காய் பத்தை போட்டிங்க அப்படின்னா அது அப்போ டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த தேங்காய் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காவோட கலர் மாதிரிரும், அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு 1 week. இது வந்து நீங்கள் 1 month வரைக்குமே இந்த தேங்காய் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்லலாம் மில்க் ப்ராடக்ட்ஸு, மெயினாக வந்து பட்டரு, இதில் வந்து சால்ட்டடு அன்சால்ட்டடு, அதில் ஓப்பன் பண்ண பாக்கெட்டு, இதில் அப்படியே இருக்க பாக்கெட் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ஓப்பன் பண்ண பட்டரு, இது வந்துட்டு ஓப்பன் பண்ணாத அந்த சீஸ் க்யூப்ஸு, அப்புறம் வந்து ஒரு பட்டர் பாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நான் அந்த பிஸ்கட்டு குக்கீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து 1 kilo இல்லைன்னா 1/2 kilo அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடுவேன். அதில் வந்துட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் மீதி பாதியை வந்து இந்த மாதிரி ஒரு தனி பாக்ஸில் போட்டு நான் அப்படி ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுவேன். சப்போஸ் வேறு ஏதாவது இந்த மாதிரி பட்டர்லேயே வேறு ஏதாவது இல்லை ஏதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெட் கலர் லிட்டு போட்ட பாக்ஸில் உள்ளே போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அது கெட்டு போகாமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஃப்ரீசர் யூஸ் பண்ணுறது வந்து ஐஸ் க்யூப்ஸ் தான். நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம். ஸ்கின் கேர்க்காக சில ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணி வைப்பேன். அப்போ வந்துட்டு ஏதாவது 1-2 ப்ராடக்ட்ஸை வெளியே எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து அதில் ஐஸ் க்யூப் ரெடி ஆயிரும், அது வரைக்கும் வெளியே வச்சுப்பேன். நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுறதுனால அதே ப்ரொசீஜர் தான், ஏதாவது வெளியே வைக்கிற மாதிரி ஐட்டம் இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜை நான் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்லர் ட்ரே, இது வந்து ஃப்ரீசரில் இருக்க சில்னஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்க சில்னஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கெட்டு போகிறது இல்லைனா வேகமாக நமக்கு சில்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த சில்லர் ட்ரேயில் வந்து நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும், அதுதான் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ரீசரில் இருக்கிறது, ஸோ கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நான் அந்த ஐ மாஸ்க் வச்சுருக்கேன். ஏதாவது நம்ம சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கோம் இல்லை செல் நோண்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ஐ மாஸ்க் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கோவா, நம்ம இந்த ஜிகர்தண்டா ஏதாவது செய்கிறதுக்கு கோவா, அன்ஸ்வீட்டட் கோவா இது. இது நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம், நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் இப்போதைக்கு செய்ய முடியாது. இந்த லாக்டவுனில் பால் கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சீஸ் பாக்கெட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் சாக்லேட் ஒன்று. இது வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு ஏதாவது டார்க் சாக்லேட் அந்த சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் இந்த சாக்லேட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும் டார்க் சாக்லேட்டு. இப்போதைக்கு இந்த சில்லர் ட்ரேல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணாத தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இதில் வந்து ஈனோ பேக்கெட் வச்சுருக்கேன், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கெட் வச்சுருக்கேன் உள்ளே. அது பெரிய பாக்ஸ்லாம் வாங்கினா வேஸ்ட் ஆயிரும், அதனால் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸில் வந்து தயிரை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம வீட்டில் உறஞ்ச தயிர் தான், அது உறஞ்சோடனே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்படி பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு புளிக்காமல் நல்லாயிருக்கும் மிச்சம் இருந்தாலும், அதனால் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை வீட்டில் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, இதில் வந்து மில்க் பேக்கெட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதுவும் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இது லாஸ்ட் பேக்கெட்டு. இப்போ நான் மார்னிங் பாதி பால் போட்டேன்னா மீதி மில்க்கை வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட்டோடு அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு இதில் வச்சுருவேன். நிறைய வீட்டில் இப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்துட்டு எப்போயுமே வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறதோட இந்த பேக்கெட்டோட ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் செஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிறது வந்து 1 month வரைக்குமே கெடாமல் இருக்கும். அதில் வந்துட்டு வெறும் இஞ்சி பூண்டு, அது கூட கொஞ்சம் உப்பு எண்ணெய்,
நார்மலாக வெஜிடபிள் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் விட்டு அரைச்சி நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் இதில் கிடவே கிடையாது. அதுவும் சில்லர் ட்ரேல வச்சுட்டிங்கன்னா. எனக்கு வந்து குட்டி ஃப்ரிட்ஜ்னால ரெண்டே ரெண்டு ட்ரே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரே வந்து நான் வந்து பெர்மனெண்ட்டாக சில திங்ஸ் எல்லாம் வச்சே இருப்போம்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொரு ட்ரேல தான் வந்து அப்பப்போ வைக்கிற பொருள் எடுக்கிறது, மாவு அந்த மாதிரி பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரே. ஃபஸ்ட்டு டேட்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் ட்ரேயில் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்கெட்ஸை வச்சுருக்கேன். அதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ரேயை நான் வச்சுருக்கேன், மீஷோவில் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 120 ருபீஸ்க்கு இதை வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரே. இதில் வந்துட்டு 5 ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக்லேருந்து 15 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு வால்நட், பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு இந்த இதிலேயே எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நமத்து போயிடும். அதனால நான் தேவையான அளவுக்கு மட்டும் இந்த ஃப்ளவர் பாக்ஸில் வச்சுட்டு மிச்ச பேக்கெட் எல்லாமே இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஏர்டைட் கிளிப்ஸ் போட்டும் நீங்கள் சீல் பண்ணலாம். ஆனால் கிளிப்ஸ் எல்லாம் போட்டால் அவ்வளோ இடம் நிறையா பிடிச்சிக்கும், நிறைய ஸ்பேஸ் வேணும். ஸோ வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃபை ஹீட் பண்ணிட்டு அதை வந்து லாக் பண்ணிடலாம். ஈஸியாக அதை வச்சு கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த இது லாக் ஆயிரும். அந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டேன் மிச்ச மீதி இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையுமே. இது கூடவே வந்துட்டு நான் டேட்ஸ் பேக்கெட்லாம் வாங்கினோனால இது கூட நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த பாக்ஸை மூடி இந்த இடத்துல வச்சுருவேன். மோஸ்ட்லி இந்த ட்ரேயில் வந்துட்டு நான் எதுவும் வைக்க மாட்டேன். பெர்மனெண்ட்டாக ஏதாவது எடுக்காத பொருள் தான் நான் இதில் வச்சுருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஷீட்டு போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எப்பயாவது தான் எடுப்பேன், சரி எதுக்கு ஷீட்டுன்னு நான் அதுக்கு போடலை. அதுவும் இல்லாமல் இந்த ஷீட் வந்து என்னோடது டார்க்கான கலர், உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு. ஸோ டார்க்காக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது ஒரு வேளை இந்த ஆன்டி ஸ்கிட் மேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும், அது வேணால் வாங்கி நம்ம ஃப்யூச்சரில் நான் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரேயில் டெய்லி திங்ஸ் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ட்ரே இது. இதில் வந்துட்டு மாவு பாக்ஸு, அதுக்கப்புறம் மில்க் பவுடர், ஏதாவது ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு அந்த மில்க் பவுடர் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து நீங்கள் எல்லாமே பிபிஏ ஃப்ரீ கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும், இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியல. ஸோ 1-2 நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பீன்ஸு, அடியிலையும் ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேன், மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சேன். ஆனால் அந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேயே நல்லா அப்படியே அந்த ஈரம்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டிஷ்யூ ஈரமாக இருக்கும். நம்ம வந்து டிஷ்யூ சேஞ்ச் பண்ணி வைக்கணும், அப்போ தான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அந்த பீன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இதெல்லாம் வச்சு ஒரு 1 வீக் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு, இது லெஃப்ட் ஓவர் ஆகிறது. ஃபஸ்ட்டு டே நைட் வச்சுருப்பேன், இது நெக்ஸ்ட் டே எடுத்துருவேன், அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அடியில் டிஷ்யூ போட்டு, இது ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து நான் ஒரு பாக்ஸ் லெமன் வச்சுருந்தேன். இது வந்து இப்போ 2 மந்த்ஸ் இருக்கும் இந்த லெமன்லாம் வாங்கி நான். இப்போ மேலேருந்து எல்லா லெமனும் காலி ஆகிடுச்சு. இப்போ அடியில் இந்த 1 ரோ தான் இருக்கும். சுத்தமாக ஒன்று கூட கெட்டு போகாது. நீங்கள் இவ்வளோ டைட்டாக கீழே டிஷ்யூ போட்டு அடைச்சிட்டிங்கன்னா ஒரு லெமன் கூட கெட்டு போகாது. உள்ளே உங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து தொடச்சி வச்சு. நார்மலாக இப்போ இந்த நான் பீன்ஸ் இருக்க வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாம் நான் இந்த ட்ரேயில் வைக்க மாட்டேன். இப்போ ஏன் வச்சிருக்கேன்னா, நான் இது மறந்துட்டே இருக்கேன், 2 ரொம்ப நாளாக இது நான் சமைக்காமல் இருக்கேன். ஸோ அதை ஞாபகம் இருக்கணுங்கிறக்காக இந்த லெஃப்ட் ஓவர் ஏரியாவில் வச்சா நம்ம நாளைக்கு ஞாபகமாக எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நான் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்பேஸ், இந்த குட்டி ஸ்பேஸில் தான் நான் லெஃப்ட் ஓவர் எல்லாமே வைப்பேன். நான் ரொம்ப கம்மியாக தான் மிச்சமாகிறது, ஏதாவது குழம்பு தயிர், குழம்பு சாப்பாடு அந்த மாதிரிலாம் வைப்பேன், நிறையா வைக்க மாட்டேன். அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரே, அதாவது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்கு மேலே இருக்குள்ள அது வந்து ஒரு ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி எக்கு வைக்கிறது, ஒரு 6 எக்ஸ் வைக்க முடியும், அந்த மாதிரி 2 வச்சுருக்கேன். இது வந்து நிறைய எக் ட்ரேலாம் மீஷோவில் இருக்கும், நான் பார்த்துருக்கேன், ஆசையாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வச்சோன்னா அதுவே நிறையா ஸ்பேஸை அடைச்சிரும். அதனால் நான் இந்த மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப குட்டி. அதுக்கு வெளியே நம்ம நிறையா திங்ஸ் வைக்கலாம் இன்னும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஒரு டிஷ்யூ ரோல் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதுவும் வச்சு ஒரு 1 வீக்ஸ் இருக்கும். இந்த டிஷ்யூ ஃபுல்லாக பாருங்கள் வெட்டாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேப்பரை மாற்றி வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் சுற்றி வைக்கலாம், அப்படி வச்சாலும் முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ், இந்த பிங்க் கலர் பாக்ஸில் வந்து ஜிஞ்சர், ஃபுல் ஜிஞ்சர் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நிறையா கஷாயம் குடிக்கிறனால நிறையா தேவைப்படும், அதனால் நான் பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சருக்கும் இந்த முருங்கைக்காய்க்கும் இடையில இருக்க கேப்பில் தான் வந்து இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணுவேன் பாக்ஸ் போட்டு. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, இப்போதைக்கு இதெல்லாம் இங்கே எதுவும் கிடைக்கிறதில்ல, அதனால் அந்த ஏரியாலாம் சும்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டு, வெஜிடபிள் பேஸ்கெட்டு, இதில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே தான் வைப்பேன், அது மூலம் உடனே தீந்துடும், அதனால் வந்து நான் ஸ்டோர் பண்ணுற அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப லாங் டைம் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கிடவே கிடாது. ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த தேங்காய் கிடாது, நல்ல தேங்காவை உள்ளே வச்சுட்டா. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் நான் இதுக்குள்ளே தான் வைப்பேன். மோஸ்ட்லி நான் தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், அதனால் அதுக்கு இடம் எனக்கு தேவைப்படாது.
அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு வந்து நீங்கள் மெஸ் பேக்கு, வெஜிடபிள் பேக்கு, அப்படி ஜிப்லாக் பேக்கு நிறைய விற்கிது ஆன்லைனில். ஆனால் நான் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி பேக்ஸ் கிடைக்கும்ல, அதில் வந்துட்டு டிஷ்யூவில் வந்து அந்த வெஜிடபிளை சுற்றிட்டு அப்படியே உள்ளே போட்டு ஏர் உள்ளே போகாமல் அதை லாக் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி உள்ளே வச்சுருவேன். இதில் வந்து பீன்ஸு பச்சை மிளகாய் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு செட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டியது. அப்பப்போ எடுத்து டிஷ்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணி இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 20 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்குமே இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் இது கூட வந்து கிவி ஃப்ரூட்டும் நான் வச்சுருப்பேன். அதுவும் நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன், வெளியே வச்சா பழுத்துரும், அதனால் நான் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் கிளாத் போட்டிருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, டஸ்ட் அடையுன்றதோட இந்த சைடில் இருக்க பேக்கெட்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சிலிண்ட்ரு, புக்கு, ஏதாவது பில்லு, அதாவது கிச்சனில் நமக்கு தேவையான இல்லை ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஏதோ ஒன்று, பென்னு, பேப்பர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ் வைப்பேன். இப்போ வந்து அது மொபைல் வச்சு அது பார்த்துட்ருக்கனால நான் வந்துட்டு சிங்குக்கிட்டே வச்சுட்ருக்கேன். ஏன்னா அது மேலே வந்து மொபைலை வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி பார்த்துக்கிட்டே நம்ம வேலை செய்யலாம், அதனால் அங்கே இருக்குது. இப்போ வந்து தம்பியோட டாய் ஒன்று மேலே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இல்லைனா அந்த பாக்ஸ் தான் மேலே வைப்பேன் அப்பப்போ, ஏன்னா அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். அதுக்காக சிம்பிளாக தான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜோட ஃபுல்லாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் எந்த ஒரு பாக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் பத்தாதுன்றதுக்காக சும்மா சிம்பிளாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட டோரை பார்ப்போம். டோரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையவே தான் திங்ஸ் வச்சுருப்பேன். அது இல்லாமல் வெளியே வச்சா வேஸ்ட் ஆகிரும், அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய அந்த சைடு வச்சுருப்பேன். ஸோ இப்போ இது என்னென்னு சும்மா லைட்டாக சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங்க்கு தேவையான எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், அந்த மாதிரி எல்லா எசன்ஸுமே ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கண்ணாடி, தனியாக வச்சோன்னா விழுந்துடும், அதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்துட்டு இந்த கஸ்டர்டு பவுடர், அப்புறம் தம்பிக்கு அரைச்ச சீட்ஸ் பவுடர். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது குழந்தைங்களுக்கு எப்படி சீட்ஸ் பவுடர் கொடுக்கலான்னா, அந்த பவுடர் இப்போ யூஸ் பண்ணல, அதனால் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஒரு டிஷ்யூ போட்டு அதில் ஒரு லெமன் ஆஃப் வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பீஸா சீசனிங், அப்புறம் கிசான் ஜாம், அப்புறம் பீனட் பட்டர், இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதாவது பிரெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் வந்து இது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த பீஸா சீசனிங், பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையானது அதெல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெட்சில் வந்து டேட் போட்டு வச்சுருப்பேன். சப்போஸ் டேட்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிட்டே இருப்போம்ல, அதுக்காக அந்த மாதிரி டேட் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக் ட்ரே கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் இதில் எக்கு ஸ்டோர் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியல, நிறைய பேர் எக் வந்து இப்படி பண்ண ஃப்ரிட்ஜிலே பண்ணக்கூடாதுங்கிறாங்க, சில பேர் வந்து டோரில் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ வந்து நான் இதில் பண்ணலை. இதில் வந்து எனக்கு சாஸ் வந்து அதிகமாக தேவைப்படாததுனால இந்த மாதிரி பேக்கெட்டில் சின்ன சின்ன சிங்ஸ், இந்த சாஸ் நல்லாயிருக்கும், சில்லி சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஃபுட் கலர் 3 வச்சுருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து இந்த சாஸ், இது என்னென்னா ஹாட் அண்ட் ஸ்பைஸ் சாஸா ஏதோ ஒன்று நினைக்கிறேன், ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு 1 லிட்டரு பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஐசிங் சுகர், அகர் அகர், ஜெலட்டின், அப்புறம் வந்துட்டு இந்த கொக்கோ சிரப்பு, அப்புறம் வினிகர், அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் மோஸ்ட்லி பேக்கிங்காக இந்த ஐசிங் சுகர், ஜெலட்டின், அகரகர அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கிவி ஃப்ரூட்டு, கிவி ஃப்ரூட்டு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன், ஸ்பேஸை பொறுத்து இந்த மாதிரி சைட்லேயும் ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் வந்து இது பாதாம் ஹல்வா, இது வந்துட்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறனால தான் நான் உள்ளே வைப்பேன். இது கடையில் வாங்குறதெல்லாம் சீக்கிரம் ஒரு மாதிரி எண்ணெய் கச்சல் அடிக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சீட்ஸ் பவுடரில் அந்த பெரிய நிறையா இருக்கிற பவுடர்லாம் இதில் கொட்டி வச்சுருக்கேன். ஒரு பாட்டு தான் அந்த குட்டி கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த ஓவரால் ஃப்ரிட்ஜு இதை வந்து நான் இப்படியே தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எப்பயுமே இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெட்டு ஒரு சில நேரத்தில் ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா வரும், ஒரு சில நேரத்தில் கூல் ட்ரிங்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை மட்டும் கொஞ்சம் இடம் ஒதுக்கி அதில் வச்சுருக்கேன். நான் என்னோடய குட்டி ஃப்ரிட்ஜை ரொம்பவே சிம்பிளாக நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் எதுவுமே இருக்காது, கண்டெய்னர்ஸ், ஜார்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ரொம்ப தேவையான திங்ஸை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு எடுக்கிறக்கெலாம் வசதியாக இருக்க மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம ஃப்ரிட்ஜை வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி லெமனை வந்துட்டு இந்த சைடு கட் பண்ணி வச்சுக்கிறது ஒன்று டோரில், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவும் ஒரு பேக்கெட்டில் போட்டு அதை வந்து நீங்கள் உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது, லெஃப்ட் ஓவர் ஆகிற எந்த ஒரு ஃபுட்டோட ஸ்மெல்லுமே வராமல் ஃப்ரிட்ஜு நல்ல நறுமணத்தோடு இருக்கும், அதுக்காக அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி காலியானதுக்கப்புறம் தான் நம்ம கடையில் போய் இதெல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கிளாத்தை வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த திங்ஸை லோட் பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்னாவது கண்டிப்பாக நம்ம டீப் கிளீனிங் பண்ணியே ஆகணும் ஃப்ரிட்ஜை. அதாவது நான் அது எப்படி பண்ணுறது நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலனா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேட்ச் இல்லைனா ஆன்டி ஸ்கின் மேட்ச் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து இப்படியே நீட்டாகவே இருக்கும் எப்பயுமே. ஸோ இதுதான் என்னால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.